பாவம் புண்ணியம். பாவம் புண்ணியம் இரண்டும் நாம் செய்கின்ற செயல்களிலிருந்து வருவது, நமது எண்ணத்தில் இருந்து வருவது, நமது பேச்சிலிருந்து வருவது, நமது செயலிலிருந்து வருவது. எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து புண்ணியம், எல்லோருடைய மனமும் இதமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இனிமையாக உண்மையாக பேசுதல் என்பவற்றிலிருந்து புண்ணியம், எல்லோருக்கும் நான் உதவியாக இருப்பேன், என்னால் இயன்ற நற்கடமைகளை காரியங்களை நான் செய்வேன் என்று எண்ணிக்கொள்வதெல்லாம் புண்ணியம். தான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும், மற்றவர்களெல்லாம் எப்படியோ செல்லட்டும் என்று எண்ணுவதே பாவமாகிறது. ஆக அந்த எண்ணம், அதே போல அடுத்தவருடைய பொருளை எடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறோமே அதுவே பாவம். அடுத்தவர்கள் வாழ்க்கை சீரழிய வேண்டும் என்று எண்ணுகிறோமே அதுவே பாவம். அடுத்தவருடைய மனதை புண்படுத்தி பேசுகிறோமே அதுவே பாவம். அடுத்தவர்களுக்கு துன்பத்தை விளைவிக்கின்றோமே நம்முடைய செயல்களால் அதுவே பாவம். ஆகவேதான் நமது எண்ணத்தில் சொல்லில் செயலில் இருந்தே பாவமும் புண்ணியமும் ஏற்படுகிறது. உதாரணத்திற்கு லாபம் நஷ்டம். ஒரு தொழில் செய்பவர்களுக்கு என்ன வேண்டும்? லாபம் கருதித்தானே தொழிலை செய்கிறார்கள். ஆகவேதான் லாபம் கருதி செய்கின்ற செயல், இந்த லாபமே நமக்கு புண்ணியமாக மாறுகிறது, நஷ்டம் நமக்கு பாவமாக மாறுகிறது. எந்த ஒரு தொழிலதிபரும் நஷ்டத்திற்கு வியாபாரம் செய்வதில்லை. அதே சமயத்தில் கலப்படங்களை செய்து அதிகமான லாபத்தை சம்பாதிப்பதும் பாவம்தான். தொழிலை தர்மத்தோடு செய்தால் அதிலிருந்து வருகின்ற அந்த லாபம் அது புண்ணியத்தை சேர்க்கிறது. நாம் சரியாக தொழிலை செய்யாமல் நலிவடைகின்ற போது அது நஷ்டமாக மாறுகிறது. ஆகவேதான் தொழிலை செய்வதால் ஏற்படுகிற லாப நட்டத்தைப் போல செயல்களால் வருவதே பாவமும் புண்ணியமும். ஆக நாம் எப்பொழுதும் பாவ காரியங்களை செய்யவோ, பாவமான பேச்சுக்களை பேசவோ, பாவமான எண்ணங்களை எண்ணுவதோ கூட, எப்பொழுதும் நமக்கு வாழ்க்கையில் புண்ணியம் பெற வேண்டும். எப்படி ஒரு தொழிலதிபர் தான் செய்கின்ற தொழிலிலே லாபத்தை நினைத்து அவர் தொழிலை செய்கிறாரோ, அதை போல ஒருவன் தான் செய்கின்ற செயலிலே புண்ணியம் பெற வேண்டும் என்பதற்காக அந்த புண்ணிய காரியங்களையே செய்ய வேண்டும். அதான் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு, என்ன பாவத்தை அழிப்பது எப்படி? புண்ணியத்தை செய்து வந்தால் பாவம் தானாகவே குறைகிறது. அதர்மம் எப்பொழுது அழியும்? தர்மம் அதிகரித்தால் அதர்மம் தானாகவே அழியும். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்.